வணக்கம் மோட்டோவாகன் ஃபேமிலி, வெல்கம் டு மோட்டோகாஸ்ட், ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம 7 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம், இது நம்ம 8வது எபிசோட்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோட்ஸ் யாரும் பார்க்கல, இந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம், கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மோட்டோகாஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம 7 எபிசோட்ஸ் ப்ரையராக பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வந்து நம்மளோட 8th எபிசோட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இந்த மோட்டோகாஸ்ட் அதாவது பாட்காஸ்ட் பண்ணுறதுனால நார்மல் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரிவ்யூஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க எல்லா கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அடிஷனல் கண்டென்ட், புதுசாக ஒரு கண்டென்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு அது விரும்புகிறாங்க, மக்கள் அதை இன்னும் நிறைய பண்ண கேட்டுருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆக்சுவலி பலினோ 2022 இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ப்ரைஸ் தவிர பாக்கி எல்லாம் வந்து பலினோ எப்படி இருக்க போகுதுன்னு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அப்போ அந்த பலினோ 2022 ஒரு அப்டேட்டை நம்ம மோட்டோஃபேம் கூட ஷேர் பண்ணணுள்ளதான் இந்த ஒரு எபிசோடோட இன்டென்ஷன். இப்போ எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி நம்ம எல்லா பாட்காஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, இப்போ அது மாதிரி பலினோக்கும் ஒரு சின்ன ஸ்டோரியை நான் சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பலினோட ஸ்டோரிக்கு முன்னாடி நம்மளோட ரிவ்யூஸில் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து இந்தியன் கார் மார்க்கெட் வந்து ஹேட்ச்பேக்ஸுக்கான கார் மார்க்கெட்னு சொல்லுவோம். லிட்ரலி ஹேட்ச்பேக்ஸ்னு சொல்லக்கூடியது அன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் இருந்து அப்புறம் ஒரு ஸ்விஃப்ட்டு தான் நம்ம ஹேட்ச்பேக்னால் ஒரு பெரிய காராக நம்மளோட மனசில் நின்று ஒரு காலகட்டம் ஸ்விஃப்ட்டு, ஒரு 2005 இருந்துள்ள காலகட்டம் சொன்னால். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஹிண்டே வந்து கெட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 2004. அந்த டைம் லைன் பார்த்தா 2004 கெட்ஸ் வந்து அன்றைக்கி பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் சீரீஸில் சானியா மிர்சாவை வச்சு கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து ஒரு காருக்குள்ளே இருந்துட்டு நிறைய பேர் வெளியே இறங்கி போகிறது மாதிரி அவங்க அந்த ஸ்பேஸை வந்து மீன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதை தான் இப்போ திருப்பி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து பெருசாக போகலை. அன்றைக்கி பீப்புள் வந்து அந்த ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் லெவலுக்கு வரல. அவங்க ஸ்விஃப்ட்டு கூட கம்பீட் பண்ணால் கூட ஆக்சுவலி அது கொஞ்சம் கூட பெரிய சைஸாக இருந்தது, வெளியே அது பெருசாக காட்டாது, உள்ளே கண்டிப்பாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்புறம் ஃபேபியா, ஷ்கோடாவோட ஃபேபியா, ஃபேபியா போலோ, இவங்க ரெண்டு பேரும் லிட்ரலி அதில் ஃபேபியா பெரிய சக்ஸஸுக்கு போகலை ஷ்கோடாவோட ஒரு இமேஜினால், ஆனால் போலோ வந்து ஸ்டில் 10-12 வருஷமாக ஃபேஸ்லிஃப்ட் வந்து இன்றைக்கி வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வச்சுருக்கு. ஆனால் ஜாஸ் ஃபர்ஸ்ட் ஜென் வந்தது அந்த பீரியடில் 2009, அதுவும் பெருசாக போகலை. அது ப்ரைஸிங் நம்ம கூட ஜாஸ் வந்து அண்டர் ரேட்டட் காரன்னு நமக்கு ஒரு சீரீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் எபிசோடில், அதுக்கு அடுத்த எபிசோடில் ஜாஸ் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்காது. அதுக்கான கண்டென்ட்டோட ஸ்டோரி பார்க்கும்போது ஏன் அண்டர் ரேட்டட்னு சொல்கிறதுல ஃபஸ்ட் ஜென்னோட பேட் ப்ரைஸிங் தான் அதுக்கு ஒரு ரீசன். எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ்னால் கெட்டுப்போம், ரீசெண்டாக கூட யாரிஸ் ப்ரைஸ்னால கெட்டு போச்சு, நம்ம அதுக்குள்ளே டிவியேட் பண்ண வேண்டாம். அப்புறம் ரியலான ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கோட அந்த செக்மெண்ட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஜென் i20 ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து பெருசாக இருந்தது, ப்ரைஸிங் கரெக்டாக இருந்தால் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது ப்ரீமியமாக தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச நான் ஞாபகம் எனக்கு கரெக்டுன்னா 2010 நான் i20 வந்து ஓட்டினேன், ஃபஸ்ட் ஜென் i20. அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் ஒரு ஸ்க்ரீன், இப்போ என்னோட ஃபியஸ்டாவில் லெஃப்டில் இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தி, அதில் ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் அந்த சாம்சங்கோட மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே வர்றது மாதிரி ஒரு ப்ளூ டிஸ்பிளே, வர்ணாலே இருக்கும் அந்த டிஸ்பிளேலாம் அந்த காலகட்டத்தில் பெருசாக இருந்தது, அது வந்து கனெக்ட் ஆச்சு. அப்போது மாருதி வந்து அந்த இடத்துல மாருதிக்கு ஒரு லேக் இருந்தது, ஸ்விஃப்ட் வந்து வேறு லெவல் சக்ஸஸ், அதுலேயும் செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் வந்து ஒரு வேறு லெவல் சக்ஸஸ். ஆனால் அந்த செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட்டு வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்காக போகலை. இப்போ அதுக்கு கூட வந்து நம்ம பழைய ஃபிகோ ஆகட்டும் இது எல்லாமே கம்பீட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் தேவைப்பட்டது. அதுக்கு ஒரு ரீசன் என்ன, நெக்ஸா டீலர்ஷிப்ஸ், இவங்க வந்து எஸ்கிராஸை வந்து நெக்ஸாவோட ஃபஸ்ட் ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி அரீனாவில் வந்து அன்றைக்கி அரீனான்னு சொல்ல மாட்டாங்க, மாருதி சுசுகி சும்மா டீலர்ஷிப்னு தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி அரீனான்னு அதை செப்பரேட்டாக சொல்கிறாங்க. ஸ்விஃப்ட் இங்கே இருந்தது, அப்போ ஸ்விஃப்ட் இங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு ஹேஷ்பேக் வேணும், ஹேஷ்பேக்கை ப்ரீமியமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படி தான் பலினோ 2015 அக்டோபரில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. பலினோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு புது ப்ராடக்ட் வரப்போகிறதுக்கான புதிய ஒரு ப்ராடக்ட் மாதிரி கொண்டு வராங்கன்னு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். அன்னைக்கு இது சென்னு நேம் பண்ணுவாங்கன்னு ஒரு இமேஜ் ஓடிட்டு இருந்தது, ஏன்னா சென்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ அந்த மோனிக்கருக்காக மேபி இவங்க சென், நான் கூட நம்புகிறேன் மேபி இவங்க சென்னுன்னு கொண்டு வரலாம். ஆனால் பலினோன்னு கொண்டு வந்தபோது இது என்ன ஆச்சரியமாக இருந்தது, ஆல்ரெடி பலினோ ஒரு செதான் இவங்க வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் ஜென் ஹோண்டா சிட்டிக்கு கம்பீட் பண்ணுறதுக்காக பலினோ செதான் இருந்து நம்ம கூட ரீசெண்டாக ட்ரிவாண்ட்ரமில் பார்த்தோம் ஒரு ஆல்டர்ட் வெஹிக்கல், அதை வந்து திருப்பி இவங்க செதானாக கொண்டு வராங்க. ஓகே, ஏன்னா பலினோ குளோபல் ப்ராடக்டாக தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க.
ஓகே வந்தாச்சு. இங்கே வந்தால் நமக்கு காரை எப்போவுமே நம்ம பார்க்குறது தானே நம்மளோட ஃபஸ்ட் விஷயம். 2015 பார்த்தோன்னா நெக்ஸா வந்து ட்ரிவாண்ட்ரமில் கிடையாது, மதுரையில் கூட கிடையாது, சென்னை இருந்தது. இங்கே நமக்கு நியரஸ்ட் பார்த்தோன்னா கொச்சின். எனக்கு தெரிஞ்சு கொச்சினில் வந்து சாய் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு நெக்ஸா இருந்தது. அது அந்த இடப்பள்ளிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி. அப்போ அந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருந்த நேரம் நாங்கள் இங்கேருந்து காலையில் ஒரு நாளைக்கு ஒரு 5 o'clock கிளம்பி ஒரு புண்டோவில் ஃப்ரெண்ட்ஸாக போனோம், ஜஸ்ட் டு டெஸ்ட் ட்ரைவ். அங்கே போய் வந்து காரை ஃப்ளஷ்ஷாக பார்த்தா பெரிய கார், எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு கிரே கலர். அன்னைக்கு அந்த யூவி கட் கிளாஸ் எல்லாம் அன்றைக்கி டோட்டலாக புதுசாக இருந்தேன். ஏன்னா நம்ம டிண்டு பண்ணுவோம், இது டிண்டு ஆகவே வந்துருந்து அந்த ஆல்ஃபா வேரியன்ட்டில். மாருதியோட எல்எக்ஸை விஎக்ஸை இசட்எக்ஸை எல்லாம் மாற்றிட்டு அவங்க வந்து சிக்மா டெல்டா சீட்டா ஆல்ஃபான்னு ஒரு புதிய நாமன் கிளேச்சருக்கு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி எஸ்கிராஸ் அப்படி இருந்தாலும் இதில் இருந்து தான் அது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. நெக்ஸா செயினுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ப்ராடக்ட் வந்து பலினோ. பலினோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் மக்கள் நெக்ஸாவுக்கு போக ஆரம்பிச்சு. ஏன்னா எஸ்கிராஸ் வந்து ப்ரீமியம் ஸ்பெக்ட்ரமில் இருந்தபோது யாரும் எஸ்கிராஸ் அன்றைக்கி அக்செப்ட் பண்ணலை. இன்றைக்கும் பெருசாக அக்செப்ட் பண்ணலை, அன்றைக்கும் பெருசாக அக்செப்டே பண்ணலை. நீ வந்து கோட்டெல்லாம் போட்ட கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை நம்ம பார்த்தோம், டேபிள் அன்றைக்கி வச்சுருந்தேன், ஜீரோ பேப்பர் ஒர்க்கில் இருந்தது. அப்படி ஒரு டிஃப்ரெண்டான ப்ரொஜெக்டட் இது. இப்போவும் ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸில் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவில் பலினோ வந்து கண்டிப்பாக டாப்பு தான். இப்போ ஒரு நம்மளோட மோட்டோஃபேம் ஆகட்டும், இவங்க ஒரு கன்சல்டிங்கில் நம்மக்கிட்ட வந்து ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டால் பை ஆல் மீன்ஸ் வந்து பலினோ நம்மளோட இமேஜுக்கு வரும், சொல்கிறதுக்கு வரும். ஆனால் பலினோவை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரெயினோட இன்னொரு பார்ட் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, இது லைட் வெயிட் இல்லை, இது எப்படி நீ சஜஸ்ட் பண்ணுற, இந்த ஒரு பிரச்சனை பலினோவுக்கு இருந்துகிட்டே இருந்தது. எண்ட் ஆஃப் த டே நீ வந்து இமேஜஸ் எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஷேர் ஆட்டோவுக்கு ஃப்ரெண்டில் பின்னாடி போய் ஒரு கோல்டன் கலர் பலினோ போய் இம்பேக்ட் ஆகும்போது பலினோ நொறுங்கி போகும். ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு கல்வெட்டில் தட்டினா கூட பம்பர்லாம் உடஞ்சி போகும். அப்போ அந்த அளவுக்கு பலினோ மேலே கெட்ட பேர் இருந்து க்ரஷ்ஷாக போனதா அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கு ரீசன் வந்து அவங்க அந்த ஹார்டெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் பலினோ. ஆனால் மைனஸ் இந்த பில்டு குவாலிட்டியை நம்ம விட்டோம்னா பலினோ வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ராடக்ட், நல்ல ஸ்பேஷியஸ், நல்ல கம்ஃபர்டபுள். என்ஜினை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், இந்த கே12 என்ஜின் வேறு லெவலில் இருந்தது. இவங்க இதுலேயும் ஒரு காலகட்டத்தில் வந்து பலினோ ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூஸ்டர் ஜெட், ஒரு 1 liter என்ஜினில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிராண்ட் வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு முறை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நிற்கும் போது நம்ம பார்த்தோம். அப்படி பலினோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஆனால் பலினோ நீடட் ஃபேஸ் லிஃப்ட். இன்றைக்கி வந்து ஆல்ட்ரோஸோட ஒரு என்ன சொல்கிறது டாமினேஷன் நம்ம சொல்ல முடியாது, ஆல்ட்ரோஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பலினோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ப்ளஸ் I20 நம்ம ஹிண்டையோட ஸ்வாட்லேயே பேசியிருந்தோம். ஹிண்டையோட கர்வ்பைட்டை பற்றியே ஹிண்டை கர்வ்பைட்டை வந்து ப்ரௌசர்லேயே தர்றதில்லை. இப்போ கண்டன் எடுக்க நம்ம உட்காந்துருக்கும் போது கர்வ்பைட் வந்து பார்க்க முடியாத ஒரே ஒரு பிராண்டை பார்த்தோன்னா ஹிண்டையை சொல்லணும். அப்போ அதை யாரும் பெருசாக பாதர் பண்ணுறதில்லை, கர்வ்பைட்டை பாதர் பண்ணுறதில்லை ஹிண்டையை. அப்போ I20 இருக்குது, பலினோ இருக்குது, ஜாஸ் வந்து அண்டர் ரேட்டட். அப்போ அப்படி பார்க்கும்போது ஜாஸ் வந்து லிட்ரலி கொஞ்சம் டவுன் தான். இனி வேறு நமக்கு ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸ் எதுவும் இல்லை, ஆல்ட்ரோஸ், ஜாஸ், போலோ. போலோ லிட்ரலி ஸ்டாப், போலோ ஸ்டாப். இப்போ பலினோ டிசர்வ்ஸ் அ ஃபேஸ் லிஃப்ட். இதை நம்ம எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணணும் தெரியுமா, நம்மளோட வேக்கப் மாருதியில் கொண்டு கனெக்ட் பண்ணணும். மாருதி வந்து எங்கே குறை வச்சுருந்தாங்கன்னு தான் இந்த பலினோட இமேஜஸ் வந்து நமக்கு காட்டுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியில் இருந்து போகலாம். அந்த இமேஜஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அந்த கிளாம்ஷெல் பானட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிரில் புதுசு, ஒரு எல் ஷேப் ஹெட்லாம்ப்ஸ் வருது, கீழே லோவர் போர்ஷன் ஃபாக் லாம்ப், அந்த ஹவுசிங் பம்பர் எல்லாமே புதுசு தான். ஆனால் கூட ஒரு பலினோவாக நமக்கு தெரியுது. ஆ, அதுதான் இதோட மெயின் பாயிண்ட், கரெக்ட். இந்த சைடை நீ பார்த்தா நம்மளோட பலினோட ரிவ்யூவுக்கு நம்ம கண்டென்ட் எழுதும் போதே பழைய பலினோவுக்கு நம்ம வந்து லிக்யூட் ஃப்ளோ டிசைன்னு ஒன்று அதை சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அந்த டிசைன் லாங்குவேஜுக்கு நேம் வந்து லிக்யூட் ஃப்ளோ. நீ ஸ்விஃப்டையும் பலினோ செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் அப்போ இருந்தது, பலினோ பக்கத்தில் விட்டால் ஸ்விஃப்ட் கொஞ்சம் எட்ஜியாக இருக்கும். முதல்ல பலினோ வந்து ரவுண்டடாக இருக்கும். இந்த ரவுண்டடாக இருந்தால் பார்த்தாலே நமக்கு எல்லாம் இது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க இந்த சைடு பேனல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. பானட் கூட என்ன பொறுத்தவரையில் ரீஒர்க்டு தான். சைடில் இங்கே பாரு, அந்த ஷோல்டர் லைன் வந்து அந்த ரியர் டெயில் லாம்ப்லேருந்து ஃப்ரண்ட் ஃபெண்டர் வரைக்கும் ரன் ஆகுறதுல ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு கட் இருக்குது. இது பழைய இதில் கிடையாது. வீல் ஆர்ச்சஸும் நல்ல ப்ராமினண்டாக கொடுத்துருக்காங்க. டெயில் கேட்டும் கண்டிப்பாக ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இமேஜில் நம்ம நான் ஃப்ரெண்டில் பார்த்தா தெரியுது. இதில் ஏதோ ஒரு பாயிண்டில் என்ன காட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பாடி பேனல்ஸில் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அந்த 2-star உள்ள இமேஜை
ஒரு 4-star ஈக்குவலண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான என்ஜினியரிங் பண்ணியிருக்கிறது இதில் தெரியும் பாடியில். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது பாரு. நம்மளோட ப்ரெஸ்ஸில் கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷனில் பழைய வெஹிக்கிளோட கிராஸ் வெயிட் கர்வ் வெயிட்னா பேசஞ்சர் இல்லாத வெயிட்டு, கிராஸ் வெயிட் வந்து ஃபியூவல் இருக்கலாம் நம்ம பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது உள்ள வெயிட், 1360 கிலோ பழையதுக்கு. இப்போ நீ பார்த்தேன்னா 1410 கிலோ, 50 கிலோன்னு சொல்லக்கூடியது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதை பேனல்ஸில் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மாருதியோட ஒரு அட்வொகேட்டாக பேசலை, இந்த சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வீல் பேஸில் எந்த சேஞ்ச் இல்லை, 2520 மில்லிமீட்டர் சேம் தான், லென்த்து 3900 மில்லிமீட்டர் சேம் தான், 1500 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ். ஆனால் இல்லை 10 மில்லிமீட்டர் ஷார்ட்டராக இருக்குது பழையதோட, 5 மில்லிமீட்டர் நேரவாக இருக்குது. அது அந்த டிசைன்ஸோட சின்ன சின்ன விஷயங்கள். ஈவன் அந்த இது இருக்குது பார்த்தியா, ஓஆர்விஎம்மை வந்து சின்னதாக ஒரு ட்யூக் பண்ணாலே அந்த டிஸ்டன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 50 கிலோ வெயிட் ஆடடாக இருக்கிறது இந்த கிராஸ் வெயிட் டிஃப்ரென்ஸில் நமக்கு தெரியுது. இனி வந்து இவங்க அந்த பேனலிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம வெஹிக்கிளை டைரெக்டாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளஸ் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்து தானே ஆகணும். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வந்த நியூஸ் நீ பார்த்தே இல்ல, சிட்டி 4G அதில் ஜாஸ் ஆல்ரெடி வந்து 4-star ஈக்குவலன்னு நம்ம சொன்னோம், 4G லிட்ரலி. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரைபர் ஆல்ரெடி வந்து 4-star வாங்கினதுனால, ஆக்சுவலி ட்ரைபர் அப்போ வந்து ஸ்ட்ரக்சர்லி அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருந்தாங்க அந்த 4-star கூட. இது ஓகே, ஏசியன் என்கேப்பில் 4-star வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். இதில் இதுதான் பலினோட பாடி மெயினாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த பில்டு தான். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அந்த டைமிங் அது காயின்ஸ் நடந்ததுல ஆக்சுவலி பலேனோட இமேஜஸ் லீக் ஆகுது, பலேனோ ஒரு டாக்கிங் டாபிக் ஆகுது, பலேனோ ஒரு சென்சேஷனாக கிரியேட் ஆகிற டைமில் கரெக்டாக குளோபல் என்கேப் வந்து கைகர் மேக்னேட் ஹாண்டா ஜாஸ் எல்லாமே 4-star. அதில் ஒரு பாயிண்ட் இருந்து பார்த்தேன் இல்லாமல் அப்டேட் வரும். இப்போ குளோபல் என்கேப்பை பொறுத்தவரையில் நான் இப்போ பர்சனலாக என்ன நீ கேட்டேன்னா, குளோபல் என்கேப்பை நான் 100% வந்து ஒரு பயாஸ் இல்லை ஒரு ஆதென்டிக் பாடியாக வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னென்னா அவங்களோட இன்டென்ஷன் முதல்ல என்னென்னா அவங்களா டெஸ்டிங் வாங்குறது தான், அது ஒரு வண்டி லான்ச் ஆகி லாங் ரன்னில் டெஸ்டிங் வாங்குறது மாதிரி தான் அவங்களோட கான்செப்ட் ஆக்சுவலி. அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தா தெரியும், ஒரு ஒரு என்ன சொல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான், அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அப்போ புது கார்ஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே உண்மையிலே அப்போ கிடையாது. அப்போ அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கார் கொடுக்குறாங்க தானே, ஒரு மேனுஃபேக்சர் கார் கொடுக்குறாங்க. இப்போ புது கார்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ அவங்க டெஸ்டிங் வாங்குறாங்கன்னு தெரியுது. அப்போ இப்போ நானும் என்னோட கார் ஒன்று நான் வச்சுருக்கிறேன், குளோபல் என்கேப்க்கு என்னால் கொடுக்க முடியும். இப்போ இந்த கார்ஸை வந்து இப்போ மேபி நம் எல்லாமே ஒரு கெஸ்ட் தான், நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பலினோ 4-star வாங்கணும்னு ஒரு ஸ்பெக் இருந்து அப்படி தானே, கண்டிப்பாக கண்டிப்பாக ஆல்ரெடி அந்த பில்டு குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகுன்றது இண்டஸ்ட்ரி ஸ்கூப்பே இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார்ஸ் எல்லாமே பலினோட ப்ரைஸ் கூட லைட்டாக கனெக்ட் ஆகிற காம்படிஷன் தான். ஏன்னா நீ கைகர் அண்ட் மேக்னெட், நல்ல குவஸ்டின் ஆக்சுவலி. மேக்னெட் அண்ட் கைகர் வந்து sub-4 meter எஸ்யூஸாக இருந்தாலும் அது ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸ் தான் உண்மை சொல்ல போனால். அப்போ அவங்க கம்பீட் பண்ணுறதே இவங்க கூட தான். அப்போ அது ரெண்டு ப்ளஸ் மூணாவது ஆள் ஜாஸ். ஜாஸ் வந்து ஒரு டல் செல்லர், இது கொஞ்சம் கூட அட்வான்டேஜ். நான் ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் கேட்குற எல்லாருக்கிட்டையும் அது 4-star ஈக்குவலன்னு நம்ம தைரியமாக சொல்கிறோம், அமேசிங் 4-star சொல்கிறோம், டிசர்வ்ஸ் தான். சிட்டி 4G வந்து லிட்ரலி வந்து அதோட எண்ட் ஆஃப் லைஃபுக்கு தான் அது இருக்குது, விற்குது சும்மா அவங்க அது கூட அடிஷ்னலாக இருக்கும். ஆனால் இந்த மூணும் பலினோக்கு கூட ஒரு லைவாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. மேபி எல்லாமே மார்க்கெட்டிங் தானே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்தோம். கூட சேஃப்டியில் இவங்க நம்ம ஸ்பெக் என்ன சொல்கிறாங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வரும்னு சொல்கிறாங்க. இஎஸ்பியை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை என்னென்னா அந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ஏஎம்டியில் கூட இஎஸ்பி வேரியன்ட், ஏன்னா ஸ்விஃப்ட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. செலிரியோவில் இஎஸ்பி கிடையாது, ஹில் ஹோல்டர்ஸ், ஹில் ஹோல்டர்ஸ். ஓகே 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக 6 ஏர்பேக்ஸ் வைக்கணும்னா, நான் முன்னாடியே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பேனலிங்கும் அந்த ஃப்ரேமையும் ரீஒர்க் பண்ணால் தான் 6 ஏர்பேக்ஸை கொண்டு பிளேஸ் பண்ண முடியும். அது பலினோ இது பிரஸ்ஸா 2020 நம்ம இமேஜஸ் பார்க்கும்போதே நமக்கு அந்த பேனல்ஸ் எல்லாம் ரீஒர்க் பண்ணது தெரியுது. ஓகே இதில் இன்னி ஒரு மெயின் ஹைலைட் வந்து கேட்டோல் என்ஜின். அந்த என்ஜின் ஒவ்வொரு ப்ராடக்டில் வரும்போதும் அது ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருக்குது. கேட்டோல் என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ இன்டகிரேட்டர் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் வருது இப்போது, அது வந்து ஃபியூயல் எஃபிஷியன்சி இனி வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு காட்டும். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா 5-speed manual ஓகே, முன்னாடி இருந்த சிவிடி எடுத்துட்டாங்க.
அன்னைக்கு மாருதியோட சி கார்ஸ்லே சிவிடி இருந்த ஒரே ப்ராடக்ட் வந்து பலினோ மட்டும்தான். மற்றது நம்ம 1.5 K15 போனோம்னா டார்க் கன்வெர்டர் இருந்தது. இது மற்ற கேட்டோல்லையும் கேட்டன்ல எல்லாமே வந்து ஏஎம்டி கொடுத்துருந்தாங்க, ஏஜிஎஸ் ஏஎம்டி கொடுத்துருந்தாங்க. இதில் இவங்க ஏஎம்டி வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னோட கெஸ் தான். அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, சிவிடின்னு கொடுத்தா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஹையராக போகும். இப்போ மார்ஜினுக்குள்ளே வராது. இவங்க ஃபீச்சர்ஸ் வேறு ஆல்ரெடி கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு 80,000 ரூபா சிவிடிக்கு நம்ம ப்ரீமியமாக வைக்கணும், மேனுவல் கம்பேர்ட் டு சிவிடி. ஃபீச்சர்ஸ் வேறு உள்ளே பிளாங் பண்ணுறாங்க, ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படி பார்க்கும்போது இவங்களால் ப்ரைஸ் வந்து ஹையர் ஆச்சுன்னு ஒரு இமேஜுக்கு இவங்க போயிடுவாங்க. அப்போ ஒரு 80,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஒரு 50,000 ரூபா லாபத்தை எடுத்து 30,000 ரூபாய்க்கு இவங்க ஃபியூச்சர்ஸ் வந்து உள்ள 30,000 ரூபாய்க்கு வந்து ஏஎம்டி உள்ளே போடுறாங்க. ஏஎம்டி வந்து லோ காஸ்ட். ஏன்னா ஏஎம்டி லோ காஸ்ட்டுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, டெக்னாலஜி வைஸ் அது லோ காஸ்ட், சிம்பிள் டெக்னாலஜி. ரெண்டாவது, ஏஎம்டி மேனுஃபேக்சர் பண்ணுற மேக்னட்டி மரலின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து இன்றைக்கி சுசுக்கியோட ஓனர்ஷிப்பில் இருக்குது. முன்னாடி ஃபியட்டோட ஓனர்ஷிப்பில் இருக்குது, பெரிய கே. இப்போ வேறு அந்த சிப் ஷார்ட்டேஜ் எல்லாம் ஓரளவு நார்மலாகி வருது. மேக்னட்டி மரலி வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஏஎம்டி மேனுஃபேக்சரர். டாட்டா அவங்க கிட்ட தான் வாங்குறாங்க, ஹியூண்டே கூட அவங்க கிட்ட தான் வாங்குறாங்க அவங்களோட டெக்னாலஜி. ஏன்னா அவங்க முன்னாடி ஃபியட்டோட இனோவேஷன்ல இந்த ஏஎம்டிஸ் வந்து யூரோப்பில் உள்ள ட்ரக்ஸுக்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து ட்ரக்ஸில் தான் முன்னாடி, ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ப்ரைசிங் அட்வான்டேஜில் ஒரு சின்ன ஒரு ஏன்னா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏஎம்டிக்கு மாறினது. நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இதில் சிவிடி. நான் கூட முதல் டிபிட் வந்தபோது இது என்னது இவங்க சிவிடி ப்ரீமியம்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம். இக்னிஸோட ரிவ்யூவில் நான் பேசியிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ட்ரைவ் பண்ணும்போது ஏஎம்டி வந்து 1.2 கூட நல்ல மெர்ஜாக இருந்ததுன்னு அந்த ரிவ்யூவில். அதே இன்றைக்கி வந்து இவங்க கனெக்ட் பண்ணும்போது இன்னும் அது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது 90 PS, இது இந்த கே12 என்னன்னு சொல்லக்கூடியது 90 PS, இந்த டுவல் ஜெட் கான்செப்ட். ஆப்வியஸ்லி அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னா, இப்போ சிவிடி லைக் கரெக்டாக இருக்கலாம், என்டையர்லி ராங்காக இருக்கலாம் ஃப்ரம் அ காமன் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ சிவிடி அவங்க தூக்கிட்டாங்க, ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் திங். சிவிடியை தூக்கிட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூ உள்ளே கொண்டு வந்திருந்தா ஃபியூச்சராக, அதாவது இப்போ சிவிடி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்குது, இதை எடுத்துட்டு நம்ம இப்போ சன்ரூஃப் மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக லைக் அவங்க லைக் ஒரு ஒரு இடத்துல காஸ்ட் கட் பண்ணிட்டு அது வந்து எங்களுக்கு பெருசாக ஒரு செல்லிங் பாயிண்டாக யூஸ் ஆகல. பட் இதுக்கு பதிலாக நான் ஒரு செல்லிங் பாயிண்ட், யூஸோ யூஸ் இல்லையோ ஒரு செல்லிங் பாயிண்ட். ஆமாம், அது ஒரு லேமேன் லாஜிக்கில் நோவா பேசுறது கரெக்டு. ஆமாம், மேக் சென்ஸ். ஏன்னா காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு டெக்னிக்காலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான், நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி இதை எடுக்கிறேன்னு உள்ள பாயிண்ட் இருக்கும். ஆனால் நீ பலினோ வாங்கின நிறைய பேர் வந்து அதை சிவிடின்னு போய் வாங்கியிருப்பாங்களான்னு ஒரு ரேராக தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு நீ இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆன பிறகுதான் தெரியும் கியர் ஆட்டோமேட்டிக்ல இவ்வளவு டிஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக், அப்போ பீப்புளுக்கு அந்த பெர்செப்ஷன் அவங்க ஏஎம்டி சிவிடி பார்க்க மாட்டாங்க. வேற தான் பார்க்கவும், மேபி கண்டிப்பா பார்த்தா கூட அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியா இருப்பாங்க. பிளஸ் அவங்க அதுக்கு காம்ப்ரமைஸுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா 360 டிகிரி கேமரா, அந்த புல்லிங் கான்செப்ட், 9-inch ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதில் ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லி அதை ரீவர்க் பண்ணுற யூஐயை ரீவர்க் பண்ணியிருக்காங்க. இன்பில்ட் சிம் இருக்குது, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. நான் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயோட டீசர் வந்தபோது நான் சிரிச்சிட்டு இருந்தது, டேனி என்னவா சிரிச்சிட்டு இருந்தேன், மாருதியில் வந்து ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயா, அது யூஸ் இருக்கு யூஸ் இல்லை. அந்த ஒரு கன்சியூமரை வந்து அந்த ஒரு பாயிண்டில் திங்க் பண்ண வைக்கும் பார்த்தியா, வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, அது எது வேற எதுலயுமே இல்ல. இதுக்கு காம்படிஷனா இருக்கு, எதுலயுமே ஹெட்அப் டிஸ்ப்ளேன்னு ஒரு விஷயமே இல்ல. பிளஸ் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், நம்ம வேக்கப் மாருதி முடிஞ்சு நம்ம ஏதோ ஒரு செக்மெண்ட்ல பேசிட்டு இருந்தோம் நினைக்கு, நம்ம பேசியிருந்தோம், அதாவது மாருதி வந்து ஃபியூச்சர்ஸ் பிரஸ்ஸா உடையது, நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றாங்க, டெம்ப்ளேட் புதுசா இருக்கு. இப்ப பார்த்தா மேஜர் அப்டேட் மாருதியோட டெம்ப்ளேட், வேக்கப் மாருதி வீடியோ பார்த்துருக்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இல்ல, நம்மளும் அந்த வீடியோவை அவங்க பார்த்துருக்காங்க பார்க்கலன்னு உள்ளது இல்லை, பின்பாயிண்ட் பண்ண ஒவ்வொரு நம்ம நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூமர் ரிக்யர்மெண்ட்டும் மார்க்கெட் ரிக்யர்மெண்ட்டையும் தான் நம்ம பேசுகிறோம் எல்லாத்துலேயுமே. அதில் வாட் இட் டிசர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அவங்க கொடுக்கும்போது நமக்கு ஒரு கிரிட்டிக்காக வந்து சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது கண்டிப்பாக. இது வந்து ஒரு வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, முன்னாடி மாருதி வந்து ஃபேமஸ் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்ஸ், அதாவது இந்த ஜக்கார்டு வேலைன்னு சொல்லக்கூடியதுக்கு. ஸ்விஃப்டில் ஒரு க்ளோரின்னு ஒரு எடிஷன் இருக்குது, இதை பார்க்குற நிறைய மோட்டோ ஃபேம் நம் தெரியும். ஸ்விஃப்டில் வந்து க்ளோரின்னு ஒரு எடிஷன் பார்த்தேன்னா
ஃப்ரெண்டு பானட்டில் இருந்து அப்படி ஒரு ஸ்டிக்கர், ரூஃபில் ஒரு ஸ்டிக்கர், கீழே பேக்கில் ஒரு ஸ்டிக்கர், அது க்ளோரி எடிஷன். ஸ்விஃப்டில் ஒரு ஆர்எஸ்னு ஒரு எடிஷன் இருக்குது. பலினோ ஆர்எஸ் வந்து லிட்ரலி ஒரிஜினல் ஆர்எஸ் தான். இது ஸ்டிக்கர் ஜாப், ஒரு கருப்பு வீல் கேப் எல்லாம் போட்டார் ஆர்எஸ். இப்படி இவங்க இந்த அலாய் கூட இல்லை, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பலினோட ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லும் போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒரு பம்பர் வேலை மாற்றிருப்பாங்க, உள்ள கொஞ்சம் கச்சாம் பச்சாம் வேலைகள், சீட் கலரே அவங்க ஒரு வேரியண்டாக மாற்றுவாங்க, ஒரு லிமிட்டெட் எடிஷன் போட்டு ஒரு சீட்டுக்கு கலர் கொடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இது அந்த பேனலிங் எல்லாம் ரீஒர்க் பண்ணும்போது தே ஆர் டன் அன் என்ஜினியரிங் ஜாப். எப்போவுமே நான் வந்து ஜகாடு வேலையும் என்ஜினியரிங் வேலையும் பிரிக்கிறது அதில் தான், என்ஜினியரிங் தானே ஸ்கோப் அதில். இப்போ இது ஜகாடு கிடையாது, என்ஜினியரிங் வேலை பார்க்குது பார்த்துட்டு இருக்க. அது எப்படி தெரியுமா, நோக்கியாவோட ஸ்டோரி ஆயிரும் இல்லாட்டி, புரியுதுல்ல? இன்னோவேஷன் கூட போகாது. இப்போ நோக்கியாவோட ஃபோன் என்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஃபோன், இன்னும் ஒரு ஃபோன் நம்ம ஆஃபீஸில் கிடையாது. அதாவது என்னோடய பழைய ஃபோன்ஸ் வந்து ஆஃபீஸுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷனில். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நோக்கியா ஸ்டில் ஒர்க்கிங், இந்த நோக்கியாவும் ஸ்டில் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் நான் வாங்கின ஃபோன் என்கிட்ட இன்னும் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிலேபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் வச்சு இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபீச்சர்ஸ் அதான் மக்களை வந்து புல்லின் பண்ணதுக்கு நம்ம ரிலேபிலிட்டி டெக்னிக்காலிட்டி, அது அந்த காலகட்டம் போயிடுச்சு. இனி என்ன, 15 வருஷம் நம்ம கார் வைக்க போகிறோம், 7 வருஷம் வச்சுருந்தா பெரிய விஷயம். இனி உள்ள காலகட்டத்தில் அதையும் நம்ம இனி ஃபியூச்சரில் பேசுவோம். அப்புறம் வந்து 10 வேரியன்ட்ஸ் வருது, யூஷுவல் சிக்மா டெல்டா, அதே ஸ்டோரியில் இல்லை. அதில் இவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த இன்டகிரேட்டர் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் வந்து ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்காங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையும், அல்டிமேட் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஏஜிஎஸ் லிட்ரலி பார்த்தோம்னா டெல்டா சீட்டார் 3 வேரியன்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் வருது. கண்டிப்பாக இது வந்து ஒரு டைட் காம்படிஷன் கொடுக்க போகுது. ஒரே பாயிண்ட், காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். மாருதி பொதுவாக ப்ரைஸிங்கில் வந்து அதுலேயும் அவங்களோட பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட், அப்போ அப்படி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரைஸிங் தப்பு பண்ண மாட்டாங்க. காஸ்ட் கட்டிங் எங்கே பண்ணணும் உள்ளதை ஏஎம்டியில் தட்டிட்டாங்க. அதை அவங்க என்ஜின் அண்ட் இதில் சிங்கிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் நான் நிறைய லைக் எக்ஸாம்பிள் மாதிரி முன்னாடி நான் சொன்னேன், அது மறுபடியும் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு அவர் வந்து இது ஒரு லயபிலிட்டியாக பார்க்குறாரு. யூ கீப் த வேர்ட் லயபிலிட்டி, என்னன்னா அவர் கழுவும் போது அது இல்லை இல்லை அதை நீட் பண்ணி திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணணும். ஹி ஹாவ் டு ரீஅஷூர் இட், என்னன்னா அது சேஃபாக தான் இருக்குது, அதுக்கு இடையில டஸ்ட் எதுவும் இல்லை, அப்படின்னா லீக் ஆகக்கூடாது. ஹார்ட் சன்ல விட்டு அவருக்கு மனசில் ஒரு ஃபீல் இருக்குது, என்னோட ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் ஹார்ட்ல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட். இதுதான் இப்போதைக்கு பலினோக்கான ஒரு பாயிண்ட். இனி 2 விஷயங்கள் கூட கரெக்ட் ஆக வேண்டியிருக்கு. ஒன்று வந்து 4-star ஈக்குவலனான ரேட்டிங் இல்லை 5-star எனிதிங் அவங்க காட்டணும். செகண்ட் ஒன் ப்ரைஸிங். ப்ரைஸிங் வந்து யூஸ்வலாக மாறுதி வந்து பெருசாக குழப்ப மாட்டாங்க நம்ம நினைப்போம். இருந்தாலும் சும்மா இப்படி நம்ம கேட்குற மாதிரி தான் நம்ம சொல்கிறது எதுவும் இருக்காது. இப்போ வேக்கப் மாறுதிக்கு நம்ம சொன்னது லைக் மாறுதி கேட்ட மாதிரி. ஸோ உங்கள் உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் கேப்பில் வேக்கப் மாறுதி நீங்கள் சொன்னது மாறுதி கேட்டாவோ கேட்கல இருந்துட்டு போட்டோம். ஸோ பேசிக்லி அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் இன் பண்ணாலும் நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்களா இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் பண்ணுவாங்க. பழையது வந்து ஒரு 6.14 வந்து அவங்களோட சிக்மா பெட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6.5 இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டர் ஜெனரேட்டர் வேற அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ஜினை பொறுத்தவரை அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் தானே போக போறாங்க, அது பெரியதில்லை. 6.2 9.99 வரைக்கும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 10க்கு மேலே போக மாட்டாங்க, ஏன்னா டிசிஎஸ் வரும், 1% டிசிஎஸ் வரும். தமிழ்நாட்டில் வந்து 10-15% டாக்ஸேஷனுக்கு போயிடும். கிளவராக தான் அதை ப்ரைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, இப்போ சப்போஸ் சிவிடி அவங்க வச்சு இதை கொண்டு போய் i20 மாதிரி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா அது போய் பலினோ கூட போய் இம்பாக்ட் பண்ணும். பலினோ சியாஸ் பிரஸ்ஸா சியாஸ் கூட போய் அங்கே போய் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனால அவங்க சன்ரூஃப் இல்லாட்டி கூட பிரச்சனை இருக்கு. பிரஸ்ஸாக்கு வந்து யூனிக்காக வைக்கலாம், பிரஸ்ஸாக்கு வந்து யூனிக்காக வைக்கலாம் மேபி. ஸோ அவ்வளோதான் ஸ்கூப் அப்படிதானே. மருதி மருதியோட பலினோட ஸ்கூப்ஸ் பேசிக்லி ஸ்கூப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அஃபிஷியல் இல்லை. இதெல்லாம் அஃபிஷியல், இன்னும் அஃபிஷியலி நமக்கு தெரியாதது ப்ரைஸ்.
இன்னொன்று வந்து ஆக்சுவலி 23rd அதாவது நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து லான்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டே வந்து டீலர்ஷிப்ஸ்லாம் வெஹிக்கிள் வந்துடும் நினைக்கிறேன். சிட்டிஸ்லலாம் இப்போவே வந்துடும், இதே ஒரு யார்டில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மாருதி பாலேனோ வந்து யார்ட்ஸுக்கு வரட்டு, நம்ம கையில் எப்படியாவது ஒரு வண்டி ஒரு வாக்கரவுண்டுக்கு அது கிடைக்குதா நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு வாக்கரவுண்ட் கிடச்சா நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ பண்ணுவோம். கிரிக்ரேவ் கிடச்சா என்ன கிடச்சாலும் பண்ணுவோம். இந்த ஒரு கண்டனோட ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, மோட்டோஃபேம் கூட அதை ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆஸ் அ கிரிட்டிக், ஆஸ் அ ரிவ்யூவர், ஆஸ் அ ஒரு இதை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில், அந்த லெவலுக்கு நான் இன்னும் யோசிக்கிறதில்ல, நம்ம எதிர்பார்க்கிறத வந்து மாருதி மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர், அவங்க வந்து அடமண்டாக இருந்தவங்க, தரலி நான் இப்படி இருந்தால் கூட என்னோடய கஸ்டமர் வாங்குவாங்கன்னு உள்ளதை நினச்சிட்டு இருந்தவங்க, இன்றைக்கி கொரியன்ஸோட காம்படிஷனில், கொரியன்ஸ் தான் லிட்ரலி, அந்த கியாவோ ஹிண்டேயோட அந்த ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டுக்கு மாறினதில் இனிமே நம்மளால் வந்து அதை பண்ண முடியாதுன்னு உள்ளது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் ஒரு பாயிண்ட்னா வேலிடா இல்லையா தெரியல. இப்போ நம்ம கடைசியாக ஃபார்முலா கேட்காத, சாரி ஃபார்முலா இல்லை கேஷுவலாக கேட்கும். ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம அந்த டாட்டாவோட க்ரோத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வேல்யூவில் சின்னதாக இருந்தாலும் அவங்களோட க்ரோத் வந்து கண்டிப்பாக பாதர் பண்ணணும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ வால்யூம் புள்ளார் எவ்வளோவா தான் இருந்தாலும் 50 வச்சுட்டு இருக்க இடத்துல என்கிட்ட ஒரு 2% போனால் எனக்கு அந்த 50 போச்சேன்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக அஸ் அ மேனுஃபேக்சரர் இருக்கணும் தான். இருக்கும் இருக்கும் இருக்கும். பெரிய இதுல காம்படிஷன் வந்து ஒரு தடவை இழந்ததை திருப்பி எடுக்க முடியாது மார்க்கெட்ல. அப்ப இவங்க குறைச்சிட்டே வராங்க. 52 இருந்தது ஒரு தடவை, அது 43 வந்தாச்சு. லிட்ரலி 9% 8% லூஸ் பண்றோம்னு சொல்லக்கூடியத வந்து இது வேற கெட்ட பேர் ஆகிட்டே இருக்கீங்க மார்க்கெட்ல. ஆமா, ஹோன் இது டாடாக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் பயங்கரமா உருவாகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க அதுக்கு அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும், அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட், அதாவது மாருதி பாலேனோ ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் மாருதிக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் கன்சியூமர் ஆல்ரெடி கேம் சேஞ்சர், இஃப் யூ கீப் த மொமெண்டம் கோயிங், அதான் அந்த பாயிண்ட். ப்ளஸ் அந்த மொமெண்டம் கோயிங்ன்றது நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். நம்ம பிரெஸாவோட இமேஜஸ் நம்ம பார்த்து இப்போ பாலேனோட இந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ தேர் ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். ஆ, கண்டிப்பாக இனிமே வரப்போகிற ஃபேஸஸில் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்ஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதாவது மாருதி ஃபீச்சர்ஸ் கொடுக்காதுன்னு இனி இருக்காது, இருக்காது. மாருதியும் ஃபீச்சர்ஸ் கொடுக்குது, மாருதி சேஃப்டியான கார்ஸ் தராதுன்னு இந்த ரேட்டிங் கூட வந்ததுன்னா வந்துடும். மாருதி வந்து அதோட ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு தெரியுற சோர்சஸ் ப்ளஸ் லீக் இமேஜஸ்ல ஃபியூச்சர்ஸ் வந்து மாருதியும் ப்ரொவைட் பண்ணலாம்னு ஆயிடுச்சு. சேஃப்டி கூட மாருதி வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா தென் ஒருத்தர் வந்து தெளிவாக சொன்னார், ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரியில 4-star வந்து இந்த கார் ஈக்குவல் சொன்னார். பார்ப்போம். ஸோ அதுதான் மக்களே, ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த மோட்டோகாஸ்டோட எபிசோட் நம்ம என்டையர்லி வந்து மாருதி பலேனோட ஸ்கூப்ஸ், லீக் இமேஜஸ் ப்ளஸ் அவங்களோட வேரியன்ஸ், ஒஃபிஷியல் கிடையாது பட் இட்ஸ் ஃபிக்ஸ்ட், அதுதான். ஸோ அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர், அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்க. நம்மளோட வேக்கப் மாருதி வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். வேக்கப் மாருதி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டாபிக், இந்த டிஸ்கஷன் இங்கே முடியுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். அடுத்து என்ன வண்டி வருது, அடுத்த என்ன இண்டஸ்ட்ரி ஸ்கூப்ஸ், நம்ம வந்து அப் டு டேட்டாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாட்காஸ்ட் எவ்வளோ கண்டினியூஸாக பண்ண முடியுமோ கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். மற்ற வீடியோஸ் ரிவ்யூஸ் அது எல்லாமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் த டைம் பீங், இட்ஸ் ஹோஸ்ட் நோவா, டேனி அண்ட் ஆசி சைனிங் ஆஃப். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.